Hi Arangevets, welcome to Rakesh Jenny 2.0. In this video, Big Boss Season 7 of Day 1 சம்பவங்கள்லாம் பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா இவங்க இப்படி நினைச்சோமே, என்னப்பா இவ்ளோ வஸ்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின ஒரு கரெக்டர். என்னது இவங்களுக்கு இவ்ளோ ஃபேன்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு. சரி, நேத்து வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்தே போலாம். அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பாஸ் கேப்டன் விஜய் வர்மாவை கூப்பிட்டு நீங்க 6 லீஸ்ட் பெர்ஃபார்மரை நாளைக்கு சூஸ் பண்ணி எனக்கு சொல்லணும். அத நான் கேக்குறப்ப மட்டும் சொல்லணும். அதனால இப்பையில இருந்து நோட் அவுட் ஆரம்பிச்சிருங்க அப்படினு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. நம்பானும் கண்கொத்தி பாம்பு மாதிரி நைட்ல இருந்து அடுத்த நாள் கால்ல வரைக்கும் பக்கத்து வீட்டு பாத்ரூம் எட்டி பாக்குற மாதிரி குரு 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 குருன்னு பாத்துட்டு இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில நம்ம பிக் பாஸும் கேக்குறாரு அந்த 6 பேர் யார் யாரு அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா 4 கேர்ள்ஸ் அண்ட் 2 பாய்ஸ். என்னது இந்த பவான் ஒருத்தர் போனாரு, அவரை பார்த்தா உனக்கு பாய் மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. அது காரணம் இருக்கு, ஏன்னா நம்மளால உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் என்ன யாரும் ஐயான்னு கூப்பிடாதீங்க, ஒன்னு ப்ரோன்னு கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா பவா அப்படின்னு ஸ்வீட்டா பேர் வச்சு கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். அப்படி இருக்கறப்போ அவர் பாய்னு தான சொல்லி ஆவணும். பட் இத பார்த்துட்டு வெக்ஸான நம்ம கேப்டன் விஜய் வர்மா இவ்ளோ பெரிய மனுஷனா இருக்கறாரு, அவரை போய் நான் இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது எனக்குலாம் இது பழக்கம் இல்லப்பா அப்படினு கேப்டன் சொல்ல, அது நான் பழக்கம் இல்ல, பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு தான பேர் வச்சிருக்காங்க, அப்படி இருக்கறப்ப பேர் சொல்லி கூப்பிடுப்பா அப்படிங்கறாரு இவர். இத கேட்டு நம்ம பசங்களும் தன்னோட ஸ்கூல் காலேஜ் ப்ரொஃபசர்ட்ட போய் என்ன பரமசிவா பார்த்து 10 நாள் ஆச்சு எப்படி இருக்கற அப்படினு இவர் பேச்சை கேட்டு அவங்க எல்லாம் போய் கேட்டா நம்மள திரும்பி அசிங்க அசிங்கமா கேக்குறது மட்டும் இல்லாம கழுத்தா மட்டையிலே வைப்பாங்க. என்ன பரமசிவா எப்படி இருக்க? So young bloods, இவர் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சு எங்கயா பேசி வச்சிர போறீங்க. Be careful. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு டாபிக் போயிட்டு இருந்துச்சு, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஜோவிகாவோட டர்ன் வந்துச்சு. அதுல அவங்க இன்ட்ரோல சொன்ன மேட்டர் சொன்னாங்க, அதாவது எனக்கு அகாடமிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சோ படிப்பு வராதனால இதுல இன்ட்ரெஸ்டோ எங்க அம்மா போன்னு சொல்லிட்டாங்க, சோ சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டேன், டிப்ளமா முடிச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம யுகேந்திரன் அதெல்லாம் சரிதாமா, நீ ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணனா அதுக்கேத்த மாதிரி படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சார் வெயிட் பண்ணுங்க, அதான் அடுத்தது படிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க அந்த டைம்ல நடுவுல பூந்த நம்ம விச்சு என்ன பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் பண்றீங்களோ பண்ணலையோ அது அவங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க வனிதாவோட பொண்ணாச்சே, அட்வைஸ் பண்ணா ஏத்துப்பாங்களா வந்துச்சு பாருங்க நம்ம ஜோவிகாக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் திஸ் டாபிக், நெக்ஸ்ட் போலாமா அப்படின்ட்டாங்க. தெரியும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க இந்த பொண்ணு போல்டு டெசிஷன்லாம் பயங்கரமா எடுக்கும் அப்படின்னு. அப்போ புரியல, இப்பதான் புரியுது. இந்த பாப்பாவோட அந்த அம்மா அவ்வளவு வயசுல பெரியவங்க, அசால்ட்டா எப்படி மூக்க வச்சு விட்டாங்க பாத்தீங்களா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா. எனக்குலாம் 18 வயசு இருக்கிறப்போ இதே பதில தான் நானும் சொன்னேன். எங்க அம்மா காதுல கொயின்னு ஒரு சவுண்ட் கேட்கற மாதிரி ஒரு அடி வச்சாங்க. ஆனா நம்ம ஜோவிகா வர மாதிரி. சோ அடுத்த நாள் காலையில விடிஞ்சது, எல்லாரும் வந்து டான்ஸ் ஆனாங்களா. அப்ப நம்ம ரவீனா ஒரு சட்டையை போட்டு சின்னதா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு டான்ஸ் இருந்தாங்க. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பாரு ஃபைனல் டச் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மணி மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது, because they are dancers. சோ நம்ம டான்சர்ஸா மட்டும் தான் பார்க்கணும். இத ஏன் நான் இவ்ளோ டீடைலா சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு பின்னாடி புரியும். சோ கொஞ்சம் அமைதி காக்கவும் இப்போ இந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் ரெண்டாவது வீடுன்னு ஒன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா, அதுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணாங்க. அந்த வீட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஸ்மால் பாஸ். ஆமா, அந்த வீட்டுக்கு இவங்க எல்லாரும் அனுப்பிச்சு விட்டாங்க. அத பார்த்துட்டு இதுங்கலாம் ஃபீல் பண்ணுவோம், இனிமையாவது ஒழுங்கா ஆடும் அப்படின்னு நினைச்சிட்டு அனுப்பிச்சா, அங்க போனதுக்கு அப்புறம் ஹே வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் மேல படுத்துக்கிறேன் நீ கீழே படுத்துக்கோ அப்படின்னு ஏதோ மூணாருக்கு பிக்னிக் வந்த மாதிரி குஜராத் ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்த பிக் பாஸ் சிரிக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா இருங்க ஆப்பு பின்னாடியே வந்துட்டு இருக்குது அப்படின்னு பொறுமை காத்தார். நீ பாக்குறேன் சகல என் அடிய பார்த்தது இல்லையா, பார் என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த 6 பேரும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கூல் சுரேஷ் ஆக்ரோஷப்பட்டு கோவப்பட்டு காண்டாயி இதன நியாயம், நாங்கெல்லாம் வந்து 24 hours கூட ஆகல, இன்னும் இந்த தங்கச்சிங்க பேர் கூட எனக்கு தெரியாது, அதுக்குள்ள அங்க அமிச்சிங்கன்னா இதெல்லாம் சரியே இல்ல அப்படின்னு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கிறப்போ நீ இங்க பேசினுக்கட அந்த 6 பேரை பொட்டியை பேக் பண்ண சொன்னே பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டிருந்த கூல் சுரேஷ் மூக்கில் நங்கு என்று ஒரு குத்து விட்டு டேமேஜ் செய்து விட்டார். பாவம் பயபுள்ளையோட மூஞ்சியை சிரிக்கவும் முடியாம அழவும் முடியாம தொங்கி போச்சு. என்ன தொங்கிருச்சு? அதெல்லாம் சரி, இவங்களை மட்டும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்புறாங்களே அப்படி என்ன அங்க பிரச்சனை இருக்கும், வேட்டையாபுரம் அரண்மனை அளவுக்கு பெரிய ஸ்டோரி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் விதிகள்லாம் சொன்னாங்க. அந்த விதியில என்னன்னா சந்திரமுகில வர்ற மாதிரியே யாரும் தெற்கால இருக்கிற ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போக கூடாது, போயிடாதீங்க அப்படின்றாங்க. அதாவது சம்சாரம் மின்சாரம் படத்துல வர்ற மாதிரி இந்த வீட்டுல இருக்கிறவங்க அங்க போக கூடாது, அந்த வீட்டுல இருக்கவங்க இங்க வரக்கூடாது, ஆனா கேப்டன் மட்டும் எங்க வேணா போய்க்கலாம், அந்த குட்டி வீட்டுல இருக்கிறவங்க ஷாப்பிங்க்கு வரக்கூடாது, டாஸ்க்ல பங்கெடுத்து கூடாது, அதுலயும் முக்கியமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட கக்கூச கழுவுறது கூட ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க தான் கழுவ வேண்டும். இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே, என்ன எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். அப்படி அவங்க கழுவ கூடாது அப்படினா இவங்களோட போட்டி போட்டு டாஸ்க்ல வின் பண்ணனும். அப்புறம் இவங்க தான் பெரிய வீட்ல இருக்குறவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும். அந்த சமைக்கிறதும் அவங்க எழுதி போறது தான் சமைச்சாகணும். அவங்க பேச்சை மீறி இவங்க கிச்சன் பக்கம் போவே கூடாது. டீ, காபி, வடை, பஜ்ஜி, போண்டான்னு பெரிய வீட்ல இருந்து யார் என்ன கேட்டாலும் எதிர்த்து பேசாம செஞ்சு கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விதிகள். ஆனா இதுக்கெல்லாம் அந்த 6 பேரும் அசர்ற மாதிரிலாம் தெரியல. அவங்க ரியாக்ஷன்லாம் பாக்குறப்போ அவ்வளவுதானே, இதெல்லாம் எங்களுக்கு சப்ப மேட்ரி சால்ட் வாட்டரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டே அந்தாக்ஷரி விளையாடுறாங்க, சொந்த கதை சோக கதெல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க மாட்டாரு. மேபி நேத்து விட்டுருக்கலாம், இன்னைக்கு நாளைக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாரு. நம்மளே வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தபடியாக நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாமினேஷன். ஃபர்ஸ்ட் இதுல நாமினேட் ஆனவங்க எல்லாம் யார் யாருன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுல இவங்க சொன்ன முக்கியமான காரணத்தை மட்டும் பார்ப்போம். இதுல மொத்தம் 7 பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க. பவா, ஐஷு, அனன்யா, ரவீனா, ஜோவிகா, பிரதீப் மற்றும் யுகேந்திரன். இந்த 7 பேர்ல இந்த ரவீனா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை நாமினேட் பண்ணவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்கள நான் நாமினேட் பண்றதுக்கு காரணம் அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு. அதே மாதிரி வோட்டிங்ஸ் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தான்ப்பா ஹையஸ்டா இருக்குது. நான் கூட இந்த பொண்ணுக்கு ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்களுக்கு ஃபேன்ஸ் கூட நிறைய இருக்காங்க போல இருக்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதே மாதிரி நிறைய பேர் நாமினேட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அனன்யா, அடுத்தது ஐஷு. அதெல்லாம் சரி, இந்த அம்மா போய் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஒன்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விசித்ராமா ஐஷுவை நாமினேட் பண்ணிட்டு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, பசங்க இருக்க வீட்டுல அந்த பொண்ணு உட்கார்றது சரியில்லை, அந்த பொண்ணு போடுற மேக்கப் சரியில்லை, அப்படி இப்படி நாமினேட் பண்ணி காரணம் சொல்றன்ற பேர்ல குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லடா, அந்த பொண்ணை பார்த்தேன், அவளது சுமார் தான்டா, நல்லாவே இல்லடா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, வயசு பசங்க இருக்க வீட்டுல இப்படியா ஒரு பொண்ணு உட்கார்றது, இப்படியா ஒரு பொண்ணு மேக்கப் போடுறது, இப்படியா ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்றது அப்படிங்கிறாங்க. அத நினைச்சேன் கிரிச்சேன். ஆனா நேத்துல இருந்து அன்சீன் இப்ப வரைக்கும் பாத்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி ஒன்னும் மோசமா ட்ரெஸ் பண்ண மாதிரிலாம் தெரியல. சரி, அப்படியே ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க இல்ல உட்கார்ந்தாங்க அப்படின்னே வச்சுப்போமே. இவங்க அவங்க மேல கேர் பண்ணி சொல்றதா சொல்றாங்க. அப்படி கேர் பண்ணி சொல்றதா இருந்தா பர்சனலா அந்த பொண்ணிட்டு போய் சொல்லிருக்கலாமே. அதை விட்டு நாமினேஷன்ல இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு ரீசனை சொல்லி அந்த பொண்ணை சொன்னா பாக்குறவங்க அந்த பொண்ணு தப்பா நினைக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா இவங்களதான் தப்பா நினைப்பாங்க. சரி, ட்ரெஸ்ஸிங் உட்கார்றதெல்லாம் சொன்னாங்க, ஓகே. மேக்கப் பண்ணிக்கிறது அப்படின்றது அந்த பொண்ணோட ஓன் இன்ட்ரெஸ்ட். அதுல கூட என்ட்ரு ஆகி இப்படி எல்லாம் மேக்கப் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னா அதுதான் நம்மள கொஞ்சம் மூஞ்சு சுளிக்க வைக்குது. என்னடா நீங்க என்கிட்ட சொன்னா நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம இது வரைக்கும் பூமர் அங்கிள் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா பூமர் ஆன்டி கேள்விப்பட்டதில்ல. இல்ல, அந்த கேட்டகரியில இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. பூமர் பாப்போம். இத கேட்ட நம்ம பிக் பாஸ் குழு சும்மா இருக்குமா? யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ நாமினேட் பண்றதுக்கு இவங்க சொன்ன காரணத்தையும் சொல்லி இவங்க எல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, நம்ம கடமை நம்ம செஞ்சு தான சார் ஆக வேண்டியிருக்கு. அதுல முக்கியமா இந்த வார்த்தையை அழுத்தி சொன்னாங்க, ட்ரெஸ்ஸிங் சரியில்லை அப்படின்னு. சோ நம்ம ரவீனா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, காலையில நான் போட்டிருந்த ட்ரெஸ் தான் போ, அதனால தான் இப்படி சொல்லி என்ன நாமினேட் பண்ணிருக்காங்களோ அப்படி நினைச்சிட்டு மணி கிட்ட, ஐஷு கிட்ட, போற வர பொண்ணுங்கள்ட்ட அப்படின்னு பாக்குறவங்க எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணாங்க. நீ வரதுக்குறான் செல்லம், நோ 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 வேணா ஃபீல் பண்ணாத. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்கள பத்தி சொல்லல, ஐஷுவை பத்தி தான் சொல்லி இருக்காங்க அப்படினு. ஆனாலும் நம்ம மணி ரவீனா மேல கேர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறனால, நான் இதுக்கு தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், Dress எல்லாம் இப்படி பண்ணாத, ஒழுங்கா Dress பண்ணு அப்படினு. இனிமேயாவது ஒழுங்கா இரு, பரவாயில்லை, ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. டேய், நீலா அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் பத்தியா? அதே இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்து, எவன் சொன்னானோ சொல்லிட்டு போட்டோம், நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீ போடு, சொன்னவனதான் மக்கள் அசிங்கமா நினைப்பாங்க, அவன் கிடக்குறான் என்ன அப்படின்னு சங்க சங்கையா கேட்டாங்கப்பா. ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு குடும்பச்சான், இப்ப அவனை திட்டுற மூட்ல இல்ல. ஆனாலும் பாவம் நம்ம ரவீனா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை நான் சொல்லணுமா வேணாமான்னு தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ணி என்னோட பட் தெரிஞ்சா அப்படின்லாம் சீரியஸா கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாக்கலப்பா. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? அதை விட்டா நம்ம பவா ஒரு சூப்பரான ஸ்டோரி சொன்னாரு, அது கேட்கறதுக்கு ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அந்த பாயிண்ட்ஸை வச்சு மளிகை ஜாமான்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க வாங்கிக்கங்க, நான் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறேன், ஆனா நீங்க அந்த டாஸ்க் ஃபுல்லா ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட கடனை அடைக்கணும். அப்படி நீங்க அடைக்கலனா கடன் அன்பையும் முறிக்கும், எலும்பையும் முறிக்கும். என்ன கொலை பண்ணிடுவேன், நைட்டோட நைட்டா ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவேன், நீ பண்ணிடுவாமா அப்படின்னு சொல்லி நேத்தோட எபிசோட முடிச்சிட்டாங்க. எப்படி முறிக்கும் முடிக்கும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, அந்த ட்ரெஸ் மேட்டர்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, விசித்ரா அம்மா நினைச்சது கரெக்டா கூட இருக்கலாம், ஆனா அதை போய் பர்சனலா சொல்லியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வாரம் யாரு எவிக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்க. இதெல்லாம் நீ எது கேட்கற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வீடியோ பண்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். சரி, இந்த மாதிரியான பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2 2.0 channel ku subscribe பண்ணிக்கோங்க. அதே மாதிரி unseen la பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ராகேஷ் and ஜெனி channel subscribe பண்ணிக்கோங்க. Link description la இருக்கு. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.